செத்து போவது எந்த உடம்பு மட்டுமே, செத்து போனாலும் விட்டு போகாது எந்த உயிர் காதலே. அக்கடலில் கண்டெடுத்தார் புதமுத்து நீ, பூக்கடையில் நான் பிடிச்ச புதுமை மலர் நீ. நம்ம வண்டி தான் ஒரு தடவை பாத்துக்கிறோம், எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சு போறாங்க, பெரிய சிக்கலாகி போகுது. தாம்பரம் போகாதப்பா. என்ன ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎல் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பல அப்டேட்ஸ்கள் இருக்குது, 10 அப்டேட்ஸ் இருக்குது, சூப்பராக தெரிவிக்க விடுற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க டிக்டாக்ஸ் வீடியோஸ் முன்னாடியும் பின்னாடியும் வச்சுருக்கேன், நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். 8500 லைக்ஸ் இந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா மேலும் இந்தமாரி புது புது அப்டேட்டை உடனே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். நீங்களும் ஃபன் மேட்ச் வீடியோஸ் அனுப்பப்படும் அனுப்ப வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். 8500 லைக்ஸ் கொடுங்க காய்ஸ் பிடிச்சிருந்தால். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கன், புதுசாக ஒரு கன் வந்து லீக் ஆன தகவல். இது என்ன கன் அப்படின்றதையும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அளவுக்கு இந்த மாதிரி கன் வரப்போகுது அப்படின்றதையும் தெரியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 17, 16 அந்த ரேஞ்சில் வந்து இந்த அப்டேட்ஸ் வரும். எல்லா ஹேக்கர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க இன்னொரு 2-3 நாளில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 9000 என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். 9000 பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான டாக் ஸ்கின். டாக் இல்லை, இது என்ன தெரில, இது என்ன நிறைய டாகானு தெரில. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இந்த ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேனுக்கு ஸ்கின் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏரோப்ளைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பேன் ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஆவலாக இருக்கீங்கன்னா தோ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பேனோட ஸ்கின். அதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் டின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு கோழி குஞ்சோட தலை போட்டிருக்கு. அது கோழி குஞ்சா முயல் குஞ்சா என்ன கொஞ்சமே தெரில. டேய், முடிய கொஞ்சம் வச்சு, கோழி குஞ்சு தான்டா. சரி, ஓடிங்க பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டான ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அப்படியே தெருக்கி விடுற அளவுக்கு இருக்குது. நம்ம ஜோக்கர் ட்ரெஸ் மாதிரியே இருக்குது இந்த கலரு. இது எதுக்கு தான் தெரில, ஆனால் என்ன எப்போ விட போகிறாங்க அப்படின்றதையும் எனக்கு தெளிவாக தெரியவில்லை. இதுக்கான இன்ஃபர்மேஷன் புதுசாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய இமெயில் அடிக்கி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். வீடியோஸ் இருந்தால் சென்ட் பண்ணலாம். உங்கள் நம்ம வந்து 8வது இடத்துல என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா, லெவல் 4 ஹெல்மெட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டையை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கொடுக்க போகுது. இது வரும் வரும்ன்ட்டு ஒரு 2-3 மாதமாக சொல்லினே இருக்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் வரமாட்டேங்குது அப்படின்னு தான் மெயினான நிறைய சப்ஸ்கிரைபரோட கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது 4 ஸ்லாட் கொடுத்து வரும் வரும்ன்றா பிவிஎஸ் எப்படா வரும் அப்படின்றதையும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அது இந்த அப்டேட்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 4 ஸ்லாட்டை வந்து யூஸ் பண்ணலாம், அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தில் வந்து இது அமலுக்கு வந்துடும் அப்படின்றது தான் நமக்கு வந்த தகவல். நீங்களும் இந்த மாதிரி அப்டேட்ஸ்கள் முதல்ல கொண்டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை மறக்காமல் ஆல் இன்டர் ஆப்ஷனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் உடனே உடனே கிடைக்கும். ஃபன் மேட்ச் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, பயங்கரமாக இருக்கும், மாசாக இருக்கும். நம்பர் 7 என்ன அப்டேட் அப்படின்றத பார்க்குறீங்களா, வேறு லெவலில் இருக்குது. அந்த ஒரே ஒரு இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன தெரியலையா, லேண்ட்மைன். இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ வந்து ஒரு லேண்ட்மைன் வைக்கிறீங்கன்னா அது உங்கள் ஃப்ரெண்டு வச்சாங்களா, உங்கள் டீம்மேட்ஸ் வச்சாங்களா, இல்லை எனிமி வச்சாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட் வச்சாங்கன்னா அது வந்து க்ரீன் கலரில் லைட் எரியும், அதே உங்கள் எனிமி வச்சாங்கன்னா அது வந்து ரெட் கலரில் லைட் எரியும் அப்படின்றதையும் ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வந்து இந்த அப்டேட்ஸில் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பிவிஎஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து க்ரீன் கலரில் வந்து லைட் எரியும் போல். அப்படி இப்போ லேண்ட்மைன் வச்சுட்டா அது வந்து ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது எனிமியோடது, க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளோட நண்பனோடது அப்படின்னா முடி அப்படி தான் நினைக்கிறேன். இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் இது எப்படி இருக்கும் அப்படின்றதும் தெரியும். இந்தமாரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், 8000 லைக்ஸ் பண்ணுங்கள். உடனே போயிடாதீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் இருக்குன்றது போயிடாதீங்க, ஏன்னா இன்ஃபர்மேஷனுக்கான வீடியோஸ் தான் இது. அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஏகேக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லாட் புதுசாகவே ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. அது இந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நிறையவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 8 ஸ்லாட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எமோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6 எமோட்ஸ். நானே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா 6 எமோட்ஸ்லாம் வந்து பத்தவே பத்தாது. அவ்வளோ எமோட் இருக்குது, ஆனால் 6 எமோட் தான் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பத்தவே பத்தாது. அதெல்லாம் 12 எமோட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஆறு இந்த அமௌண்ட் வேணால் இந்த அமௌண்ட் ஷிஃப்ட்ன்ற ஆப்ஷனும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகேக்கு வந்து தனியாகவே கொடுக்குறாங்க, அதையும் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி இருக்கும் எப்படி அடிக்கும் அதோட பவர் என்ன அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்மைன் ஆல்ரெடி சொல்லியாச்சு, அந்த லேண்ட்மைனையும் முடிச்சு விட்டுறாச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்றதையும் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடக்க போகுது. அந்த டோர்னமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அது எப்படி தான் அந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்மளோட நீமோ டிவி அப்படின்றது வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். அது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படின்றது வந்து நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். அந்த நீமோ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட்டு நடத்த போகிறோம். நீங்கள் இன்னும் அந்த நீமோ டிவியை வந்து ஃபாலோ பண்ணலன்னா ஜஸ்ட் போய் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் நடக்கிற டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்த அப்டேட் நம்பர் 5க்கான அப்டேட்ஸ் வந்து தெரிக்க விடலாம், வாங்க போய் பார்க்கலாம். நம்பர் ஃபைவ் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா கன் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீசார்ஜ் சுட்டிகிட்டே இருக்கணும், கர கர கரன்னு சுட்டினே இருக்கும், அப்புறம் புல்லட் தீந்துடும். புல்லட்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், அதிலே வந்து புல்லட் அப்படியே சார்ஜ் ஆகிற மாதிரி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இனிமேல் சொல்கிறோம்னா 24 வந்து அந்த 24 வந்து எனிமிக்கு போகுது, அது வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 seconds அப்படின்றதையும் சொல்லலாம். ஆனால் எக்ஸாக்டாக தெரியல, அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல கன், லாங் ரேஞ்சு கன், ஷார்ட் ரேஞ்சு கனுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்பர் 4க்கான அப்டேட்டை போய் பார்க்கலாம். நம்பர் 4க்கான அப்டேட் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹேக்கரை வந்து நீங்களே வந்து ரிப்போர்ட் பண்ணி உங்களை வெளியே அனுப்பலாம். அவர் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கோல்டு தருவாங்க, நீங்கள் வந்து தப்பாக ரிப்போர்ட் பண்ணால் உங்கள்கிட்ட இருந்து மைனஸ் டைமண்டை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க, தப்பான ரிப்போர்ட் கொடுத்தா உங்கள்கிட்ட இருந்து மைனஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஐடியை வந்து பேன் பண்ணிடுவாங்க. பேன் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரிவார்டாக கொடுக்க போகிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கூட ஹேக் பண்ணுறவங்களுக்கு தரமான சிரமமான செருப்படி அப்படின்றது சொல்லலாம். நம்பர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8-12 ஸ்லாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டு கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்ன்ற ஆப்ஷன் ரெண்டுத்துலேயுமே பார்த்தாலே தெளிவாக தெரியுது, தெல்ல தெளிவாக ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து எமோட்டை போட்டுக்கலாம், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் இருக்குல்ல, அந்த டயரை வந்து பஞ்சர் பண்ணலாமா? பஞ்சர் பண்ணலாம். அடுத்து வரப்போகிற அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காரோட டயரை வந்து பஞ்சர் பண்ணலாம், எப்படி பஞ்சர் பண்ணலாம், எப்போ வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் பின்னாடி. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 2க்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக வர ஏகே. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏகேவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பப்ஜியில் வந்து ஏதோ ஒரு கன்று, அந்த கன்று பேர் ஏதோ சொல்லுவாங்களே, ஃப்ளேர் கன்னு இன்னொரு கன்று தருவாங்க, எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அதுக்கான நேம், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும். இந்த அந்தமாரி இந்த கன்று வந்து ஏகேவுக்கு வந்து கொண்டு வராங்க. அதில் வந்து ஃப்ளேர் அந்த புல்லட் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக அடிக்கும் ஸ்கா. இப்போ வந்து ஏகேவில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து ரெண்டு புல்லட் மேலே போகும், மூணு புல்லட் அப்படி இப்படி 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 சர சசன் வந்து தெரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அப்டேட்ஸ் இப்போ வரப்போகிற அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னுக்கு புது எக்யூப்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. இது வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏகே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்மளோட நம்பர் 1ல என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா புது பேக், அந்த பேகை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்றது சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அமைச்சது. நீங்களும் இந்த மாதிரி பேகை வந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஏதாவது தரணும் அப்படின்னு நினச்சின்னா என்னோடய இமெயில் அடிக்க நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காருக்கான பார்த்தீங்கன்னா பஞ்சர் பண்ணலாமா அப்படின்றது வந்து நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. அது எப்படி பஞ்சர் பண்ணலாம், எப்போ வரப்போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பஞ்சர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அது வந்து லீக்கான தகவல், இது வந்து இந்திக்கார சேனலில் இருந்து விட்டுருக்காங்க. அது இதோட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாகவே தெரியல, ஆனால் அவர் வரும் இருக்காரு போல். நம்மளும் வரும் சொல்லிடலாமே, நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்திக்கார பசங்க மட்டும் தான் தெரியணுமா, நம்ம பசங்க தெரியக்கூடாதா, பிவிஎஸ் ஆர்மிக்கும் தெரியணும்ல, அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளும் சொல்லுவோம் அப்படின்றது தான் நம்மளோட கணக்கு. ஓகே, நம்ம வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன் மேட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்டாக் வீடியோஸ் நீங்களே பண்ணணும், எந்த விதமான வாட்டர் மார்க்குமே இருக்கக்கூடாது அதில். அந்தமாரி வந்து டாப் 3 செலக்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300, 200, 100 டைமண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, பெஸ்ட்டான வீடியோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி நீ வந்து தேர்ந்தெடுப்பு அப்படின்றதையும் நீங்கள் வந்து கேட்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டு போட்டு நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். அது எப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து நம்மளோட வீடியோ நம்மளோட சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணப்படும். அந்த பப்ளிஷ் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணி யார் சிறந்த கிரியேட்டர் அப்படின்றதையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலேருந்து சர்டிஃபிகேட் ஒன்று வழங்கப்படும். அது எப்போ அப்படின்றதையும் நான் வந்து தெளிவாக
நான் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எக்ஸாக்டாக தெரியல. இந்தமாரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி எனக்கு வந்து நிறையவே அனுப்பிச்சிருக்கீங்க. அந்தமாரி நீங்கள் வீடியோ அனுப்பணும் அப்படின்னு நினச்சினா நம்மளோட இமெயில் நிறைய சென்ட் பண்ணுங்கள். ஆனால் எந்த விதமான வாட்டர் மார்க்குமே இருக்கக்கூடாது. வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள், அந்த ஈவெண்ட் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம், அதுவும் கால வரிச்சு தூங்குறது என்ன காத்தோ கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்கேன்.